மனநல நிபுணர் திரு நாயுடு அவர்கள் மனோபலமும் சந்திரனும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்து திரு தேவராஜ் ஐயா அவர்கள் திரு நாயுடு அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவோம். அமர்ந்து வரும் விஷயங்களை எல்லாம் சேகரித்து உள்வாங்கி பின்னர் அதை உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கும் சேவை புரிவதற்காக வந்திருக்கும் வெகு திரளான அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களுடன் என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஜோதிட மாநாட்டிற்கும் எனக்கும் எள்ளு மூக்கத்தனை கூட சம்பந்தம் கிடையாது. என் துறை வேறு, இது வேறு. இருந்தாலும் ஓரிரு மாதங்கள் பயில வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாணாக்கனாக சேர்ந்து பயின்றதில் எனக்கு பல விஷயங்கள் புலனாயின. அவற்றில் தலையாய விஷயம் ஜோதிடம். முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது அல்ல, அதுவும் அறிவியல் போல காரணம் காரியம் என இவற்றை சார்ந்தது என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து கொண்டேன். அப்படி பயிலும் காலத்திலும் அதற்கு பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் திரு தேவராஜ் அவர்களுடன் உரையாடும் பொழுது அவர் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பார். அந்த கருத்துக்களில் பல மருத்துவம் சம்பந்தமாக, உளவியல் சம்பந்தமாக வரும் பொழுதெல்லாம் அவருக்கு தெளிவு பிறப்பதற்காக சில நேரங்களில் என்னிடம் சில கேள்விகளை கேட்பார். துல்லியமான கேள்விகள், நுணுக்கமான கேள்விகள். மருத்துவத்துறையிலும் உளவியல் துறையிலும் உள்ளவர்கள் கூட என்னிடம் கேட்காத மிக மிக நுட்பமான கேள்விகளை என் முன்வைத்தார். ஏன் இதையெல்லாம் என்னிடம் கேட்கிறார் என்று பல நேரங்களில் நான் வியந்ததுண்டு. என்னிலும் சிறந்த அறிவியலாளர்கள், அவருக்கு மிக அதிக எண்ணிக்கையில் பழக்கமாக இருந்த போதிலும் என்னிடம் ஏன் கேட்கிறார் என்ற ஒரு கேள்வி என்னிடம் அடிக்கடி ஏற்பட்டது உண்டு. அதற்கான விடையை நான் இப்பொழுதுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அரங்கில் இதுவரை சலசலத்துக் கொண்டிருந்த நீங்கள் எல்லாம் நான் ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அனைவரையும் இருக்கையில் அமர வைத்ததே என்னுடைய திறமை என்று இவர் அறிந்ததால் தான் என்னிடம் வந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். ஆசிரியர்கள் தங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுப்பார்கள். உற்றொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற எண்ணத்துடன் வருபவர்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களால் சொல்லித்தர முடியும். ஆச்சாரியர்கள் எப்படி என்றால், காக்ககா கிருஷ்ணகா, பிக்ககா கிருஷ்ணகா, கோபேதகா, பிக்ககா, காக்ககா, கோஹா. என்ன திடீர்னு இருந்து ஏதோ புரியாத பாஷையில சொல்லிட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்லைங்க. காக்ககா காக்கை, கிருஷ்ணகா கருப்பு. பிக்ககா குயில், கிருஷ்ணகா கருப்பு. காக்கையும் கருப்புத்தான், குயிலும் கருப்புத்தான். பிறகு இவை இரண்டிற்கும் என்ன பேதம், வேறுபாடு? வசந்த காலம் வரும் பொழுது காக்ககா காக்ககா, பிக்ககா பிக்ககா. அதாவது உரிய தருணம் வரும் பொழுது காக்கை கா கா என்றுதான் அரற்றும், குயில் கீதம் பாடும். அந்த உரிய காலம் வந்த பிறகு ஒருவர் காக்கையா குயிலா என்று இனம் கண்டுபிடிப்பது என்பது சாதாரண ஆசிரியர்களின் தொழில். ஆனால் ஆச்சாரியர்கள் தங்கள் முன்னே வருபவர்களை பார்த்தவுடனே இவர்கள் காகம், இவர்கள் குயில்,
என்பதை வேதமறிந்து உணரத்தக்கவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியரின் ஸ்தானத்தில் இடத்தில் இருப்பவர்தான் நம் மதிப்பிற்குரிய தேவராஜ் அவர்கள். தேவராஜ், திரு தேவராஜ் அவர்கள் காக்கையையும் குயிலையும் வேறுபடுத்தி பார்த்துவிட்ட பிறகு காக்கைக்கு தனியாக பாடம், குயிலுக்கு தனியாக பாடம் கிடையாது. அந்த காக்கையே குயிலாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவர். அதனால்தான் இன்றைக்கு யாருமே எழுத அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் மருத்துவம் பற்றிய நூல், பயமுறுத்தக்கூடிய விஷயம். ஏனென்றால் இதில் எங்கோ ஒரு இடத்தில் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பார்த்துவிட்டு இந்த நூலில் அச்சடித்திருக்கிறார்கள், அது நிச்சயமாக உண்மை என்று எண்ணி ஏதாவது தவறான முடிவுக்கு பலர் செல்லக்கூடிய ஆபத்தை தரக்கூடிய விஷயம். அதிலும் தமிழில் எழுதுவது என்பது மிக கடினமான விஷயம். நான் இரண்டு நூல்களை, மருத்துவ நூல்களை தமிழில் எழுதியிருக்கிறேன். உணர்ச்சிகள் உருவாக்கும் உடல் நோய்கள். நம்முடைய உணர்ச்சிகளால் நம்முடைய உடலின் ஒவ்வொரு அங்கமும் எந்த வகையில் பாதிக்கப்படும் என்பதை தெள்ள தெளிவாக பாகம் பாகமாக ஒவ்வொரு மண்டலத்தையும் பிரித்தெடுத்து ஆய்ந்து எழுதிய நூல் அது. அடுத்து வலிப்பு பாதிப்பு சிகிச்சை முறைகள் என்பதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். வலிப்பை பாதிப்பு என்று கூறிய மிக சொற்பமான பெயர்களில் நானும் முதலானவன் என்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அதுவரை வலிப்பு நோய் என்று நினைத்திருந்தவர்கள் கூட வலிப்பை பாதிப்பு என்று அறிந்தது அப்பொழுதுதான். இந்த ரெண்டு காரணங்கள் கூட இல்ல. மேற்கொண்டு பல மேடைகளில் நான் பேசும் பொழுது திரு தேவராஜ் அவர்கள் பார்த்துவிட்டு அதில் ஒரு சிறு பொறி தட்டியது, அதனால் தான் இந்த நூலை எழுதினேன் என்று கூட அவர் கூறும் பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாய் போய்விட்டது. நான் ஒரு மேடையில் கூறினேன், சில நோய்கள் இயக்கம் சார்ந்தவை. இயக்கம் உடனே திராவிட இயக்கம், ஆரிய இயக்கம் அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க, செயலாற்றல் சார்ந்தவை. சில நோய்கள் அமைப்பு சார்ந்தவை என்று நான் கூறிக்கொண்டிருந்ததை கேட்டு அன்று இரவு எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பல விஷயங்களுக்கான விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். பலவும் மிக மிக நுட்பமான விஷயங்கள். உதாரணமாக ஒருவருக்கு கை கால் நன்றாகவே இருந்த போது கூட அவர்களால் கையை தூக்க முடியவில்லை, காலை அசைக்க முடியவில்லை. இந்த மாதிரியான நிகழ்வை நாம் இயக்கம் சார்ந்த நோய் என்கிறோம். இயக்கம் சார்ந்த நோய்க்கும் இரண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அது உளவியல் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அல்லது நரம்பியல் சம்பந்தப்பட்டிருக்கலாம். சிலருக்கு உண்மையிலேயே கை கால் விளங்காமல் போய்விட்டு அந்த கையும் காலும் கூட சிறுக சிறுக சூம்ப ஆரம்பிப்பதை பார்ப்பீர்கள். அவ்விதமாக சூம்புதல் என்பது அது அமைப்பையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆக அமைப்பு சார்ந்த நோய்கள், இயக்கம் சார்ந்த நோய்கள் என்று பிரிக்கலாம் என்பதை பற்றி அன்று வெகு நேரம் விவாதித்தோம். ஏன் இதை பற்றி இவர் கேட்கிறார் என்பது மிக சமீபத்தில் தான் நான் தெரிந்து கொண்டேன். மிக அற்புதமாக, மிக நுணுக்கமாக அந்த விஷயத்தை ஜோதிட ரீதியில் கொண்டு வந்திருக்கிறார். மிக 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 கடினமான விஷயம் இது. அமைப்பு ரீதியில் ஏற்படுவதற்கும் இயக்க ரீதியில் ஏற்படுவதற்கும் இருக்கும் வித்தியாசத்தை காட்டுவது என்பது மிக கடினம். அது மட்டுமல்ல, இவருடைய நூலில் ஒவ்வொரு அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஆரம்பத்தில் அந்த நோய்க்கான விஞ்ஞானபூர்வமான அசைக்க முடியாத ஆணித்தரமான உண்மைகளை கூறிவிட்டு பிறகு அவற்றிற்கும் சார ஜோதிட ரீதியில் எப்படி சம்பந்தம் இருக்கிறது என்பதை சிறு குழந்தையும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதியிருக்கிறார். ஏன் சிறு குழந்தையும் புரிந்து கொள்ளும் வகையில் என்று கூறினேன் என்றால், நான் படித்தேன், எனக்கும் புரிந்தது.
இங்க இருக்கின்ற நீங்கள் அனைவரும் மிக மிக நெடுங்காலமாக சாரஜோதிடத்தில் ஈடுபட்டு மிக அற்புதமான விஷயங்களை மாதாந்திர கூட்டங்களுக்கு சென்று உள்வாங்கி அதன் மூலம் சாரஜோதிடத்தின் ஒவ்வொரு கூறுபாட்டையும் அறிந்தவர்கள். அதனால் தான் கூறுகிறேன், உங்களுக்கு அது புரிவது என்பது மிக சாதாரணம், எனக்கே புரிகிறது என்னும் பொழுது நிச்சயமாக நாம் திரு தேவராஜ் அவர்களை பாராட்டித்தான் தீர வேண்டும். மிக மிக அற்புதமாக பல விஷயங்களை கூறியிருக்கிறார். இருந்தாலும் இப்பொழுது நான் அவருக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கேள்வி கேட்கலாமா? நீங்கள் அனுமதி தந்தால் கேள்வி கேட்கிறேன். கேட்கலாமா? வேண்டாம். இப்படின்னா வேண்டாம், இப்படின்னா வேண்டும், வேண்டும, வேண்டும். ஒரு விசித்திரமான விஷயம், எந்த கேள்வியையும் எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் கேட்டால் சாரஜோதிட விஷயமாக இருக்கும் பொழுது எந்த விதமான பார்வை நூல்களையும் பார்க்காமலேயே பதில் கொடுக்கக்கூடிய திறமை இவருக்கு இருப்பது உண்மை என்ற காரணத்தினால்தான் இந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறேன். ஐயா, ஒருவருக்கு உணர்ச்சி சார்ந்த வகையில் ஒரு நோய் வருவதையும் உடலியல் சார்ந்த வகையில் ஒரு நோய் வருவதையும் சாரஜோதிடப்படி எப்படி நீங்கள் பிரித்து உணர்வீர்கள்? அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது ரொம்ப எல்கேஜி கேள்விதான் ஆகலாம். இங்க மாணவர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது 12 பாவங்களில் அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவம் நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சிடறோம். இதில் அகம் சார்ந்த பாவங்கள் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது உணர்ச்சி ரீதியான நோய்கள், புறம் சார்ந்த பாவங்கள் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அது உடல் இயக்கத்தின் ரீதியாக, அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 3வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது மனநோய் பாதிப்பு, 5வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அந்த மனநோய்ங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாக போயிட்டு சித்த பிரம்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். 7, 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது மற்றவர்கள் மீது கோபப்படக்கூடிய தன்மை, அதாவது இதெல்லாம் உணர்ச்சி ரீதியான, அதாவது உணர்ச்சி ரீதியான பாவங்கள் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவங்கள், உணர்வு சாராத மெக்கானிக்கல் சிஸ்டம், அதாவது அந்த உடம்பு வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம், ஒன்று வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம், இன்னொன்று வந்து மென்டல் சிஸ்டம் அப்படின்னு பிரிக்கலாம். மெக்கானிக்கல் சிஸ்டம் என்பது இரட்டைப்படை பாவம், மென்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒருத்தருக்கு டெய்லி 12 மணிக்கு இல்லை 12:30 மணிக்கு மதியம் லஞ்சு சாப்பிடக்கூடிய நபராக இருந்தார்னா 12 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கும். அதாவது காலையில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருந்தாலும் கூட, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு காலியாகிறதால உள்ளே இருக்கிற இறப்பையோ அதெல்லாம் எதுவும் இல்லை, இறப்பையில் அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக, அதாவது அந்த மூளையிலிருந்து ஒரு சிக்னல் போயிட்டு இந்த நேரத்தில் சாப்பிடும் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு சிக்னல் உண்டாக்கும். நீங்கள் 12:30 சாப்பிடாம 2 மணிக்கு சாப்பிடாம விட்டுட்டிங்கன்னா 4:00 5 வரைக்கும் பசி எடுக்காது. இந்த மாதிரி யார் யாருக்கு இருக்கோ அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து நிறைய புத்தகங்களை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிற விஷயம், அதாவது என்னன்னா உடம்போட இயக்கத்துக்கும் மனசுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அதில் ஒற்றைப்படை பாவங்கள் 6, 8, 12 தொடர்பு கொண்டா மனம் சார்ந்த வகையில் பிரச்சனைகள், இரட்டைப்படை பாவங்கள் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு இயக்கங்கள் ரீதியான, உடல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, கண்ணு தெரியாமல் போகிறது. இப்போ கண்ணு தெரியாமல் போகுதுன்னா இது வந்து உங்களுக்கு 2வது வீடு, கண் என்பது 2வது வீடு, இது வந்து இரட்டைப்படை பாவம், இது வந்து உணர்ச்சி ரீதி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. இதே 3வது வீடு வந்து மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது, 3வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு மென்டல் ரீதியான உணவு சாராத நோய். இப்போ உதாரணத்துக்கு மனநோய் அப்படின்றது உணவு சாராத நோய் தான், இந்த உணவு சாப்பிட்டதால் அவருக்கு மனநோய் வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இல்லை, அது வந்து மன ரீதியாக, அதாவது உள் இன்டர்னல் சிஸ்டம் அது. ஆனால் அதே நேரத்தில் வயிற்று வலி 6வது பாவம் வயிறுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வயிற்று வலிங்கிறது எப்படி வருது? இயற்கையாகவே நம்ம தவறான உணவு பழக்கத்தால் வயிற்று வலி. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம் சார். மிக அற்புதமான விளக்கம். இதைத்தான் உடல் குறியலில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நோயையும் உணர்வு காரணமாக, உணவல்ல உணர்வு காரணமாக வரக்கூடிய நோய்களையும் பிரிக்கிறோம். இப்பொழுது அடுத்த கேள்வி, மருத்துவ ரீதியில்
உணர்வு சார்ந்த நோய்களையும் உடல் சார்ந்த நோய்களையும் எங்களால் வெகு எளிதாக பிரிக்க முடியும். எப்படி? உடல் சார்ந்த நோயாக இருந்தால் அதற்கான காரண காரியங்கள் அந்த உறுப்புகளின் இயக்கத்திலோ அமைப்பிலோ ஏற்பட்டிருக்கும். இயக்கத்திலும் அமைப்பிலும் எந்த விதமான கோளாறும் இல்லாமல் ஆனாலும் அந்த கோளாறு தொடர்ந்து ஒருவருக்கு இருக்குமானால் அது மனம் சார்ந்த உணர்ச்சி சார்ந்த விஷயம்தான். உதாரணமாக சொல்கிறேன், இப்ப இந்த கை இருக்கு, கையில வந்து பிறக்கும் போதே ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கை இந்த கையை விட சிறுத்து இருந்தால் அது அமைப்பு கோளாறு, அதனால இந்த கையால நான் பல வேலைகளை செய்ய முடியாது. அல்லது ஏதோ அடிபட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போது இந்த கையால என்னால் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நேற்று இரவு படுத்து தூங்க போகும் வரை என் கை நன்றாகவே இருக்கிறது, இன்று காலை எழுந்தவுடன் என்னால் கையை தூக்க முடியவில்லை. சரியா? இதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு மற்ற பரிசோதனைகளை எல்லாம் செய்து பார்த்த பிறகுதான் இந்த கை இயங்காமல் இருப்பதற்கான காரணம் உளவியல் காரணம் என்பதை அறிய முடியும். அறிந்த பிறகும் உளவியல் காரணமாக ஏற்பட்ட ஒரு பாதிப்பிற்கும் உடலியல் காரணமாக ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மருத்துவமே அறியாத பாமரர்கள் கூட வெகு எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எப்படி? அவரு தூங்கிட்டு இருக்கும் போது கை ஆடுங்க, அப்ப விழிச்சுட்டு இருக்கும் போது அவர் கையை ஆட்டாம அப்படியே கெட்டியா வச்சுட்டு இருக்காரு. அவர் தூங்கும் போது கை ஆடுங்க, தூங்கும் போது எறும்பு கடிச்சா கை இழுத்து பாருங்க. அனிச்சையாக நடக்கும் செயல்களை உடல் காட்டி கொடுத்து விடும். உணர்வு காரணமாக ஏற்பட்ட செயல்களை உடல் ஏற்றுக்கொண்டாலும், நீங்கள் விழித்திருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டாலும் உறங்கும் பொழுது அது தன்னுடைய வேலையை காட்டிவிடும். இந்த மாதிரியான வித்தியாசத்தை கூட நுணுக்கமாக அறிய முடியும் என்பதை திரு தேவராஜ் அவர்களுடன் நான் உரையாடி கண்டுபிடித்து விட்டேன். அதனால் அந்த கேள்வியை மீண்டும் கேட்டு உங்களுக்கும் நேர விரயம் செய்ய விரும்பவில்லை. கடைசியாக நான் விடைபெறும் முன் கூற வேண்டும் என்ற கருத்து இதுதான். இந்த மருத்துவ நூலில், மருத்துவ ஜோதிட நூலில், இது ஜோதிட மருத்துவம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள், இது மருத்துவ ஜோதிடம்தான். ஜோதிட மருத்துவத்திற்கும் மருத்துவ ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்றால், மருத்துவத்தை பற்றி ஜோதிட ஆராய்ச்சி செய்தது மருத்துவ ஜோதிட நூல். ஜோதிட மருத்துவம் என்றால் ஜோதிடம் மூலம் நீங்கள் மருத்துவம் செய்தால் அது ஜோதிட மருத்துவ நூல். நீங்கள் ஜோதிட மூலம் மருத்துவம் செய்ய துணியாதீர்கள். ஜோதிட மூலம் மருத்துவம் செய்வது என்பது இயலாத காரியம். ஆனால் மருத்துவ ஜோதிடமாக இதை அறிந்து இந்த நோய்க்கு இது 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 காரணம் என்று மருத்துவர்கள் கூறினாலும், ஜோதிட முறையில் இது இது இதுதான் காரணம், அதனால் தான் இந்த நோயையே கண்டுபிடிக்க இத்தனை நாட்கள் சென்றது, இது மறைந்திருந்து தாக்கக்கூடிய நோய் என்று நீங்கள் கூறலாம். இதை மருத்துவ ஜோதிட நூலாகவே எடுத்துக்கொண்டு செயலாற்றுங்கள், ஜோதிட மருத்துவ நூலாக மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். இது ஒன்று. இரண்டாவது, மருத்துவம் இப்பொழுது எவ்வளவோ வகையில் வளர்ந்திருக்கிறது. வளர்ந்திருக்கும் மருத்துவம் விளையாட்டு மருத்துவம் என்ற பெயரில் புதிதாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுபவர்களுக்கும் உடற்கூறு இப்படி இருக்க வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று மிக துல்லியமாக மருத்துவர்கள் கணித்திருக்கிறார்கள். அதுபோல மருத்துவத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களையும் விளையாட்டு மருத்துவம், மருத்துவமும் குற்றவியலும் என்று கூட ஒரு பிரிவு இருக்கிறது. இதுபோல மருத்துவம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களிலும் ஜோதிடமும் கலந்திருக்கிறது என்பதை அவ்வப்போது மாதாந்திர கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நீங்கள் குறுந்துகடுகளில் போட்டு கொடுத்தால் மட்டும் போதாது,
அவற்றையும் நீங்கள் ஒவ்வொரு நூலாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இப்பொழுது உங்கள் முன் வைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக உரையாற்றிய திரு நாயுடு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக ஜோதிட ஆச்சாரியா திருமதி ராஜலட்சுமி மேடம் அவர்கள் உரையாற்றியிருக்கார். நமது சங்க தலைவர் ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் அவர்களே, நமக்கு 7 ஆண்டுகளாக நம்முடைய ஜோதிடம் முழுவதும் கற்று செய்யவில்லை. ஆனால் தெரியாமலேயே நமக்கு ஜோதிடத்திற்கு பெரும் ஆதரவு தந்து உணவளித்த திரு காசிலிங்கம் சார் அவர்களே, ஆனால் இப்பொழுது அவர் நம்முடைய ஜோதிடத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர். ஜோதிட ஆச்சாரியா திரு வி கே சுவாமி அவர்கள், அவருடைய எழுத்து நடை யாருக்குமே வராது, அந்த அளவுக்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்.